அனைவருக்கும் வணக்கம். From America to தமிழ்நாடு YouTube சேனல்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு. இந்த மூணு பொருட்களை வச்சு நீங்க பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிரலாம். தேவையான பொருட்கள் 300 கிராம் வெண்ணெய். அந்த வெண்ணெய் வந்து இப்படி நீங்க கை வச்சு அழுத்தினா உள்ள போற அளவுக்கு இருக்கணும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வெளியே எடுத்து வச்சீங்கன்னா அது இந்த மாதிரி ஆயிரும். சீனியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 200 கிராம் அளவுக்கு. கிளியர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் தேவைப்படுது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க வெண்ணெய் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும், அதை வந்து அது போய் வெள்ளை கலரில் இப்போ வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பவுடர் பண்ண சீனியை சேர்த்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். மறுபடியும் பீட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தை எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் நம்ம செஞ்ச பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் கேக் செஞ்சுட்டு அதுக்கு ஏதாவது ஃப்ராஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இது மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நமக்கு உணவே மருந்தாகட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.